6.1 ல 10th question பாத்தீங்கன்னா, a boy standing at a point O find his kite flying at a point P with a distance OP is equals to 25. It is a height on the 5 meter from the ground. When the thread is extended by 10 meter from P, it reaches at a point Q. What will be the height QN of the kite from the ground? Use trigonometric ratios. Now, you have a pair. The distance is 25 meters. Now, the ground level is the height. If you have a 5 meter height, now you have a pair. You extend 10 meters. You have extend 10 meters. எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பை இதோட ஐடி எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இதை வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நான் பண்ணுறேன்னா ஓபிஎம், ஓபிஎம்ன்றது ரேஷியோ தான் என்னதுனா ஓக்யூஎன். இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள், ஓபிஎம்முக்கு வந்து ஓக்யூஎன் வந்து சிமிலராக இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த ட்ரையாங்கிள்ஸ் கரஸ்பாண்டிங், இந்த ரேஷியோஸ் வந்து கரஸ்பாண்டிங்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இதோட ரேஷியோ வந்து என்னது ஈக்குவலாக இருக்குன்றாங்க. எப்படி இருக்குன்றாங்கன்னா கியூஎனுக்கு பை பிஎம் இஸ் ஈக்வல்ஸ்டு ஓக்யூக்கு பை ஓபின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது ரேஷியோன்றது டிவைட் ஆகிடுமா, அப்போ கியூஎன் டிவைடட் பை பிஎம் இஸ் ஈக்வல்ஸ் டு ஓக்யூ பை ஓபின்னு எழுதுறோம். அப்போது கியூஎனோட வேல்யூ எவ்வளோ, ஹெச் பை ஃபைவ் இஸ் ஈக்வல்ஸ் டு ஓக்யூன்னு சொல்லும். இது ஒரு 25 + 10 எதுனா இல்லையா, அப்போ 25 + 10 டிவைடட் பை 25 எதுனாமா ஓபியோட வேல்யூ. அப்போது 1 5 = 5, 5 5 = 25 வந்துருக்குமா. ஸோ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹெச் இஸ் ஈக்வல்ஸ் டு 25 + 10 தான் எவ்வளோ 35 டிவைடட் பை 5 சொல்லும். கேன்சல் பண்ணால் 1 5 = 5, 7 5 = 35 அப்போ ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட்டு 7. அப்போது இந்த 35 மீட்டரில் அந்த காத்தாடி பறக்கும்போது இதோட கிரவுண்ட் லெவல்லேருந்து அந்த காத்தாடி உள்ள டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7 மீட்டர்ன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம்.